இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044459 9644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம்மா. அம்மா சமயபுரத்து நாயகியே, சாம்பிராணி வாசகியே, தருணம் வந்து காத்திடுவாய் மாரியம்மா, உன் தாழ் பணிந்து நிற்கிறேன் மாரியம்மா. காத்து நின்று காத்து நின்று கால்கடுக்க காத்து நின்று சோகத்தை மறந்து நின்றோம் மாரியம்மா, எங்கள் துன்பங்களை தீர்த்திடுவாய் சமயபுர மாரியம்மா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, பொதுவா தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பொதுவா பேசக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, கோவில்களுக்கு போறது. நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தா மன நிறைவு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வீட்லயே தெய்வ வழிபாடுகள் இருக்கு, வீட்லயே பூஜை ரூம்ல ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு மன நிறைவு வீட்லயே கிடைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் சார்? குறிப்பா ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு ஒரு பரிகாரம்னு கேட்டா கூட கோயில்களுக்கு போங்கன்னு தான் சொல்றாங்க. தர வீட்டுல உள்ள தெய்வங்களை எப்படி குறிப்பால வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுல அதை பத்தி பேசலாம் சார். ஷியூர் மேம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தெய்வீக பரிகாரங்கள் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறது வந்து உண்மைதான். அப்படிங்கும்போது மேடம் சொன்னது போல் அந்த பரிகாரங்களுக்கு, அந்த கோயில்களுக்கு, பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதும் உண்மை. அப்போது ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனை போய் வழிபட்டுட்டு வாங்க, அப்போ நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் உண்மை. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு சில காரணங்கள்னால உங்களால் போக முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வீட்லேயும் வழிபடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழிபடலாம். அப்போது நீங்கள் என்ன இதில் ஒரு விஷயம் சூட்சமமாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, நீங்கள் எப்பயுமே நீங்கள் கோயிலுக்கு போய் அது வந்து அவுட்வேர்டுன்னு சொல்லக்கூடியதுங்க, வெளியே நீங்கள் தேடுதலான விஷயங்கள். அப்போது நீங்கள் உள்ள இன்வேர்டுன்னு சொல்லக்கூடிய உங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது என்ன ஆகும், அந்த அக வழிபாடுக்கு போகும்போது நீங்கள் மேக்ஸிமம் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்காக வெளியே போவீங்க, பட் நீங்கள் ஒரு இடத்துக்குன்னு நீங்கள் வர்ற இடம் வந்து உங்கள் வீடு. அப்போ அந்த வீடில் வந்து நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எப்படி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது வந்து வழிபாடுகளுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த நாளில் போகிறீங்க, வாங்கிட்டு வரீங்க. அப்புறம் நீங்கள் நார்மல் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கொஞ்ச நாள் போக போக அந்த ஒரு எல்லார்ட்டையும் நம்ம பழகிறோம், நல்லவங்கள்ட்ட பழகிறோம், ஒரு சில எதிர்மறை சிந்தனைகள் உள்ளவங்கள்ட்ட பழகிறோம். நித்தமாக டெய்லியே நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதோட எனர்ஜி லெவல் குறையுது. அப்போ டெய்லியே உங்களுடைய பூஜை அறையை அமைத்து இந்த மாதிரி நம்ம சாஸ்வத முறையிலையும் சரி தாந்திரிக முறையிலையும் சரி உங்கள் வீட்லேயே நீங்கள் பூஜை அறைகளை அமைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ப்ளஸ் வந்து அந்த ஆன்மீக சிந்தனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுங்க. இந்த ஆன்மீக சிந்தனைகள்னு வரும்பொழுது சில பேர் சொல்கிறாங்க, பூஜை அறையெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்கிறது உண்டு. அதெல்லாம் மனசுலேயே இருக்குண்ணா, அப்படி இல்லைங்க. வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ், அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஆயிடுவீங்க. அப்படிங்கும்போது இது ஒரு ஹேபிச்சுவலாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணுறோமோ இதே பழக்கம் தான் நாளைக்கு உங்கள் நம்ம குழந்தைகளுக்கும் வருங்க. அப்போ நம்ம வந்து இதை டெய்லி எப்படி நம்ம தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நம்ம குடும்பத்தில் நம்ம வழிபாடுகள் பண்ண என்ன ஆகிடும்னா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ப்ளஸ் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல நீங்கள் செய்யக்கூடிய தியானங்கள் அப்படிங்கும்போது அந்த ஈஸ்வர வழிபாடோ நாராயணரோட வழிபாடோ தெய்வம்ன்றது ஒன்று தான். அப்படிங்கும்போது இந்த வழிபாடுகளை உங்கள் வீட்டில் பண்ணும்போதே என்ன ஆகிடும்னா, ஒரு பாசிட்டிவ் ஆராஸ் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடும். அப்போது நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த பூஜை அறை அமைக்கிறதுல நிறைய பேர் நீங்கள் கேட்குறது உண்டுங்க, இது வந்து நார்த் ஈஸ்டில் பண்ணணுமா, ஈசானிய மூலையில் பண்ணணுமா, இல்லைன்னா குபேர மூலையில் பண்ணணுமா அப்படின்லாம் குழம்புறீங்க நண்பர்களே. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வம்ங்கிறது எந்த மூலையில் இருந்தாலும், எந்த திசையில் இருந்தாலும், எந்த திக்கில் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். அந்த தெய்வத்தை நம்புங்க, அந்த தெய்வ வழிபாட்டை நம்புங்க. அந்த வழிபாடை நம்பும் பொழுது அதான் நீங்கள் வந்து
அதை தெய்வத்தை மறந்துட்டு இந்த திசையில் இல்லாதனால நமக்கு தெய்வம் வரலையோ அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் விட்டு, ஏன்னா எனக்கு வரக்கூடிய முக்காவாசி கால்ஸ் இப்படி தான் வருது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை வந்து அதனால் நீங்கள் வந்து எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசைப்படி நீங்கள் உட்காந்து நீங்கள் வழிபட்டு பண்ணும்போது கண்டிப்பான நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வழிபட போகிறது தெய்வத்தை தான். அதை விட்டுட்டு ஆல்டர்னேட்டாக ஒரு கல்லை நம்புறதோ இல்லைனா வந்து என்ன சொல்கிறதுன்னா வேறு ஒரு கல் மாத்துறதுனாலையோ பொம்மை வைக்கிறதுனாலையோ திசையை திருப்புறதுனாலையோ உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் மாறாது. அப்போ நீங்கள் அந்த அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணர்றதுக்கான பயிற்சி தான் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணும்போதே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நண்பர்களே. ஓகே, இன்னும் பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மாடிஸ்வரி, தேனியில இருந்து பேசுறேன். இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தம்பி மகனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, அவங்களோட பெயர் என்னம்மா? அருண்குமார். ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னம்மா? 24/4/1997. ஓகே, என்ன ராசிம்மா அவங்க? விருச்ச ராசி, துலாம் விருச்சக ரத்னம், விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம். ஓகேம்மா, பேசலாமா? காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. அம்மா, இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவர் இருந்திருப்பார். இப்போ வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து அவர் வெளியே வந்துருவார்ம்மா. நீங்கள் பக்கத்தில் தேனி மாவட்டம்னு சொன்னனால பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் கோயிலுக்கு போயிட்டுமா, ஒரு எண்ணெய் காப்பு, அதாவது எண்ணெய் காப்பு உங்களுக்கு தெரியும், அந்த பொங்கு சனீஸ்வர பகவானுக்கு போய் எண்ணெய் காப்பு வந்து விடாமல் சனிக்கிழமை தோறும் கொடுத்துட்டு வாங்கம்மா. கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பான சேஞ்சஸ்ங்கிறது வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல அந்த தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் நல்லபடியாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, என் பேர் மீனாங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பழனியில இருந்து பேசுறேங்கம்மா. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கும் பொண்ணுக்கும் கேட்கறேங்கம்மா. ஓகேம்மா, அவங்களோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்கம்மா. தம்பிக்கு வந்து நாகார்ஜுனுங்க. ஓகே, பிறந்த தேதி 17/6/99. ராசி நட்சத்திரம் என்னம்மா? ஆசைப்படுவாருமா உங்க பையன் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா படிக்க சொல்லுங்கம்மா. அதே மாதிரி இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து மனக்குழப்பத்தில் உங்கள் பையன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அவர் எதுவுமே சொல்லாதீங்க, பழனின்னு சொல்லி நீங்களே அதுக்குள்ளே ஆன்சரையும் சொல்லிட்டீங்கம்மா. பக்கத்தில் பழனி கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் வழிபட்டுட்டு வர சொல்லுங்கள். அதே மாதிரி திருவாவினங்குடி அங்கே கீழே இருக்கக்கூடிய அவங்க இதில் போயிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானும் அதே போல் முருகனும் நேருக்கு நேராக இருக்கக்கூடிய இடம் அம்மா. அப்படிங்கும் போது அந்த இடத்துல நின்று ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு இதை ரெகுலராக செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வாங்கம்மா, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் பொண்ணுக்கு கேளுங்கம்மா. பாப்பாவுக்கு வந்து 25/9/96 பிறந்ததுங்க. சரிங்க, இது கும்பராசி சதய நட்சத்திரங்க. பாப்பா கல்யாணத்துக்கு கேட்கலான்னு இருக்கேங்க. சரிம்மா. அம்மா, இப்போ இந்த இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும்மா இப்போ அவங்களுக்கு வந்து மேலே வந்து இப்போ இப்போ இருக்கிற பொசிஷன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாத காலங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, முன்னாடியே தடையாகவே தான் இருந்துட்டுருக்கும்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருக்கொள்ளிக்காடுன்னு சொல்லிட்டு நம்ம திருக்கொள்ளிக்காடு கோயில்னு நீங்கள் பாருங்கள். அந்த திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு அங்கே கர்ப்பகிரகத்துக்கு வந்து இதுவும் அதாவது உங்களுக்கு வந்து பசு நெய் கொடுத்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு உங்கள் பொண்ணு வருவாங்கம்மா, வந்ததுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும்மா. நன்றி. தெய்வ வழிபாடுகள், அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்க தெய்வங்களை எப்படி வழிபடுறதுன்னு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஷோர். இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறை அமைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பூஜை அறை அமைக்கும் போது சில பேர் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் தெய்வத்தை நம்பாமல் சில வேறு விஷயங்களை நம்பி, இப்ப
இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக ஒரு சூப்பரான பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க பெரிய ஒரு ராஜா ஃபேமிலிங்க அவங்க, அப்படிங்கும் போது பரம்பரையானவங்க. அப்போ அவங்க ஒருத்தங்களை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷனுக்காக ஒரு எக்ஸ்வைஸட் பர்சனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அதை பார்த்த உடனே அவர் உடனே என்ன சொல்லிடுறாருன்னா, அவர் கடவுளாக அவரை நினச்சிக்கிட்டு, பாவம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் இருந்து இந்த வீடை விட்டுட்டு நீங்கள் காலி பண்ணி போயிடுங்க, இல்லைன்னா ஒன் மந்த்தில் நீங்கள் இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி பயம் தர்றாங்க. ஸோ அவங்களோட மனைவி வந்து நம்ம ஃபாலோ ஆயிருங்க. அப்போ அந்த மேடம் வந்து கால் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக போயிடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகிடுறாங்க. அப்போது ஐ கைடட் தெம், என்னங்க சுவாமியே கும்பிடுறது இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுனால தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இதை நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி கன்சல்டன்ஸ்லாம் இருந்தால் அவங்களாம் கடவுள்லாம் கிடையாது அன்பர்களே, இவங்களெல்லாம் பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க அப்படிங்கும் போது, அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போகிறது, முன்னேற்றத்தை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் மட்டும்தான். அப்போது நீங்கள் இந்த பூஜை அறை வழிபாடுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களால் வழிபாடுகள் பண்ண முடியலை, நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்போ வழிபாடு உங்களால் பண்ண முடியலனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஜாதக ஜனனகால ஜாதகங்களில் சில ரீதியாக, அதாவது உங்களுக்கு கோச்சாரங்களை விட்டுறலாம், பொது பலன்கள் விட்டுறலாம், தசாபுத்தி அந்தரங்கள் மாறும் பொழுதும் சில மாற்றங்கள் வரும். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நல்ல கற்ற ஜோதிடர்களை கண்டு அவங்களை ஆலோசிச்சுட்டு அதுக்கான வழிபாடுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வழிபாடை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. அதே போல் உங்களுக்குன்னு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து தனி பூஜை அறை கொடுங்க. இல்லை எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, நாங்கள் காமன் ஏரியாவில் சுவாமி வச்சு கும்பிடலாமா, கண்டிப்பாக கும்பிடலாம், ஒரு சின்ன பிறை இருந்தால் கூட போதுங்க, ஒரு சின்ன ஷெல்ஃபில் நீங்கள் சுவாமி அறையாக நீங்கள் பாவிச்சுட்டு நீங்கள் கும்பிட்டாலும் ஓகே, ஆனால் இந்த சுவாமிக்குன்றதுக்கு வந்து ஒரு அறைங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்போ இந்த அறை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும் பொழுது என்னென்ன பொருள்கள் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் நீங்கள் பூஜை அறையில் வரும் பொழுது உள்ளுக்குள்ளே நீங்கள் இருக்கிற விஷயங்களில் வந்து உக்ர தேவதா வழிபாடுங்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உக்ர தேவதா வழிபாடுங்கிறத குறைச்சிட்டு சாஸ்வதமான தெய்வங்களை வந்து வழிபாடுகள் செய்யலாம். அதே போல் கூரான ஆயுதங்கள் உள்ளது, அது மாதிரி குறிப்பாக வந்து உங்கள் மூதாதையர்கள் நிறைய பேர் வீடுக்கு நம்ம போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க செய்யக்கூடியது மூதாதையர்களை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அறையில் வச்சிடுறாங்க, அதை நீங்கள் செய்யவே வேண்டாம் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு அது தப்பு அப்படிங்கும் போது, சுவாமி இருக்கிற இடத்துல சுவாமி மட்டும் இருக்கட்டும். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணுங்கன்னா பஞ்சலோகத்துலேயோ இல்லை காப்பர்லேயோ இல்லை வெங்கலத்துலேயோ இந்த மாதிரி திங்ஸ் வைங்க. இதில் எளிமையான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி அதே போல் பருப்பு இதோட சேர்த்து நெல் இந்த மாதிரி விஷயங்களை பூஜை இடத்துல வச்சுருங்க. அதோட மிக முக்கியமான விஷயம் வந்து ஒரு கலச சொம்பு வச்சு உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தை கூப்பிடுங்கள். இந்த குலத்தை காக்கும் குலதெய்வத்தை எப்படி ஆவாகனம் பண்ணணும், ஆவாகனம்னா வரவழைக்கணும் அப்படின்னா ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. கலச சொம்பு வந்து பஞ்சலோகத்தில் இருக்கலாம், இல்லை வெங்கலத்தில் இருக்கலாம், இல்லை காப்பரில் இருக்கலாம். அதை எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரைவாசிக்கு வந்து தண்ணீர் எடுங்க. அந்த தண்ணீர் ஊற்றும் பொழுதும் இங்கே மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு விநாயகரை ஆவாகனம் பண்ணிக்கோ நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லி கொடுக்குற மாதிரி தான், உங்கள் மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு பராக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அதில் விடுங்க. இதில் விட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் போடுங்க, அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த தேங்காயை வந்து வைங்க. அதில் வந்து முக்கால் வாசி தண்ணி இருந்தால் போதும். அதோட சேர்த்து மாவிலை, இதில் நாலு தான் வைக்கணுமா ஆறு தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ மாவிலை வைக்கணும்னு தோணுதோ அந்த மாவிலையை வச்சு இதை நீங்கள் வைக்கணும். இந்த கலச சொம்பு வந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வச்சா போதும். அந்த ஒரு வாரம் கழித்து நீங்கள் என்ன செய்யலாமான்னா, வீட்டில் செடி இருந்தால் செடிக்கு விடலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் அந்த தண்ணியை எடுத்து தெளித்து விடலாம். சரிங்களா, இது ஒரு மெத்தடில் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து நீங்கள் தாந்திரிக ரீதியாக என்னென்ன பொருட்கள் வைக்கலாம்னா ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது தவிர்த்து நீங்கள் இதெல்லாம் ஒரு தனித்தனி கிண்ணங்கள் வச்சுக்கோங்க, அழகாக வச்சுக்கோங்க. அப்படிங்கும் போது அந்த கிண்ணத்தில் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மிளகுன்னு வரும்போது எட்டு கணக்கில் வச்சுக்கோங்க, எட்டு மிளகுங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க, இந்த கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். கையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இழுப்பை எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய்
நெய் இது மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சில நேரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனைகள் வரும் பொழுது வேப்ப எண்ணெயினால் ஒரு அகல் விளக்கு ஏற்றி தெற்கு பார்த்து வச்சுக்கோங்க. நேர்மறையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து நல்ல எண்ணெயும் அதே போல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பசுநெய்யவும் யூஸ் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் உடல் ரீதியான சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் எல்லாரும் புழங்கக்கூடிய இடத்துல ஒரு விளக்கு எடுத்து அதில் இழுப்பு எண்ணெயை பண்ணிட்டு வாங்க. அதே போல் உங்களுடைய இந்த பூஜை அறைங்கிறது வந்து நீங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, டெய்லி கண்டிப்பாக வருங்க. நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக நீ வா குல தெய்வமே, அதே மாதிரி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது எங்கள் கிட்டே வர்ற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு தான் சொல்லி கொடுப்போம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் அந்த இஷ்ட தெய்வங்கள் என்ன சொல்லப்படுதோ அந்த சாஸ்திரப்படி சொல்லப்படுதோ அந்த இஷ்ட தெய்வத்தையும் கூப்பிட்டு அதுக்குள்ள மந்திர உபாசனைகள் அதை வந்து நீங்கள் உச்சாரணங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு தினமாக செய்யணும். இதை நான் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு வாழ்வியலுங்க. இது டெய்லி நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் வேறு யாரையுமே நீங்கள் நினைக்க போகிறதில்லைங்க. நீங்கள் வந்து நம்பக்கூடியது இறைவனை நீங்கள் நம்பி சரணாகதி அடைஞ்சு நீங்கள் போக போக என்ன ஆகும்னா, இறைவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிரும். நீங்கள் ஒரு 4 மடங்கு தெய்வத்தில் போகும்போது அது கூட வரும். சில நேரங்களில் தெய்வம் விலகி நிற்கும், அதனால் தெய்வம் உங்களை கண்ணு திறக்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்போ அந்த நேரங்களில் வரும்போது ஜாதகத்தையும் கணித்து அதுக்குள்ள பிரீத்திகளையும் உங்கள் வீட்டிலேயே சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இது இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்கன்றது தான் உண்மை அன்பர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் பெயர்மா? என் பேர் கோமதிங்க. இப்போ யாருக்காக கோமதிமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பையக்காக கேட்குறோம். அவருடைய பெயர் என்னம்மா? அவருடைய பிரபு மகா சாய்ராம் பிரபு. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் சொல்ல முடியுமா? ராசி கன்னி, ராசி மிதுன லக்னம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. அம்மா இப்போ கேளுங்கம்மா, அவர் என்ன கேள்விம்மா உங்களுக்கு? எங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு கேட்கலாங்க சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லவாங்க சார். என்ன வருஷம்மா பிறந்தாரு? வருஷம் 95ங்க சார். சரிம்மா. அம்மா இப்போ அவருக்கு இருக்கிற காலங்களில் வந்து பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் தொழில் ரீதியான தடைகள், நிரந்தரமான வருமானங்கள், இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டிய காலங்களும் உண்டுமா? இந்த 1 வருட காலங்களுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி இருக்கிறத விட அவர் முன்னேற்றங்கள் இப்போ அவருக்கு கொஞ்சம் வருமான ரீதியாக கொஞ்சம் கம்மியான இதில் தான் இருக்குமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஒரு தடைகள் மாதிரி இருக்குமா? பக்கத்தில் நீங்கள் இது தேனி மாவட்டம்னு சொன்னனால கௌமாரி அம்மனை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ராகுகால நேரத்தில் போய் வழிபட்டுட்டே வாங்கம்மா. அங்கே போய் எதுவும் வேண்டலாம் வேண்டாம், வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டம் விடும்பையில் அங்கே போயிட்டு அம்பாளுக்கு வந்து வழிபாடுகள் மட்டும் பண்ணிகிட்டே வாங்கம்மா. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு 6 மாத காலங்களுக்குள்ளே வருமா? 6 மாதம் கழித்து பாருங்கள், அந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் பையனுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? திருவண்ணாமலை மேடம். ஓகே, யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த பையனுக்கு மேடம். அவருடைய பெயர் என்ன சார்? வெற்றிவேலன். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் என்ன சார்? மிருகசீரிஷம். தொடர்ச்சியா பேசலாம் சார். ரிஷப ராசி, 29/3/2012 மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார் கேட்கலாம்? இதுங்க மேடம், பையனுக்கு படிப்பு அப்பா அம்மா குடும்பத்துக்கு எப்படி இருக்குங்க சார்? ஐயா காலை வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், இறைவனூர்ல நல்லா இருக்கேன். உங்களோட புரோகிராம் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இப்போ உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ கடந்த 1-2 ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீதியான சின்ன சின்ன இஷ்யூஸ் மட்டும்தான் இருந்திருக்கும், மித்தபடி வந்து உங்கள் பையனுக்கு பாதிப்புகள்லாம் பெருசாக வராதுங்க ஐயா. இப்போதைக்கே அவருக்கு வந்து படிப்பு அப்படின்னு வரும்போது படிப்பில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளோ இந்த மாதிரி விஷயங்களை விட அவரோட நாட்டங்கள் வந்து கொஞ்சம் படிப்பை விட மித்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நோக்கி தான் அவர் படிப்பார். அதே போல் இவரை வந்து எப்பயுமே நீங்கள் எப்பெல்லாம் இவருக்கு தோணுதோ தோணும் பொழுதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து மீனாட்சி அம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதே போல் திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரையும் சமயபுரம் மாரியம்மனோட வழிபாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க சார். இவர் நல்ல மிகப்பெரிய தொழிலதிபராக வருவார்,
அவர் படிப்பை விட அந்த லெவலில் அவரோட தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் சார் அவருக்கு ரொம்ப நல்ல நாட்டம் இருக்கும். படிக்கவும் செய்வார், பட் தொழில் சம்பந்தமான படிப்புகள் படிப்பார். நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? மாப்பிள்ள வேலையை ரெசைன்மெண்ட் பெற்றது. இப்ப வந்து இப்ப நாங்க அஞ்சு பேர் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறோமா, அதுக்காகமா? அம்மா, ஐயா காலை வணக்கங்கள். நீங்க போன வாரம் இதே டயத்துக்கு நீங்க பேசுனீங்களா? ஆமாங்க. நீங்க ரெண்டாவது காலரா பேசுனீங்க போன வாரம், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஆமா, நீங்க போன வாரம் கேட்ட கேள்விக்கே நான் உங்களுக்கு பதில் சொன்னேன் ஐயா. நீங்க அந்த வழிபாடுகள் வந்து நீங்க விடாம உங்க குலதெய்வ வழிபாடுகளை வந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கும் போது நல்ல மாற்றங்கள் வரும் ஐயா. இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் நேற்று போன வாரமே சொல்லியிருந்தேன் நீங்க கேள்வி கேட்கும் போது, இது ரெண்டு பேர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஐயா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு சார். உங்களை நேரடியாக வந்து பார்க்கறது வந்து எங்கே வந்து பார்க்கலாம், தென் உங்கள் கிளாஸஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களை வந்து பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு? ஷோர் மேம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து தாம்பரம் சென்னையில் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொண்டு வர வேணாம். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொண்டு வந்தால் சொன்னால் போதும். மித்த அஸ்ட்ராலஜி மாதிரி நம்ம பண்ணுறதில்ல, மலையாள முறைப்படி பார்ப்போம். இதில் வந்து உங்களுடைய முன்னாடி காலங்கள் என்னென்ன, டேட்டில் என்னென்ன நடந்தது, இன்னைக்கு டேட்டில் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன டேட்ஸில் என்னென்ன மாதிரி வரும், அதுக்குள்ளே வழிபாடுகள் என்ன, உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன, இஷ்ட தெய்வத்தா வழிபாடுகள் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம். இதுக்கு அதை தவிர்த்து கிளாஸஸ், கிளாஸஸ்ன்னு வரும்போது இது ஒரு இது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 48 நாள் வகுப்புங்க. இந்த 48 நாள் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 16 16 பிரிச்சிருவோம். அந்த 16 நாள்களில் ஒரு தடவை வரணும், அதுக்கப்புறம் 32 நாளில் ஒரு தடவை வரணும், 48 நாளில் வரணும். இந்த 48 நாளில் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்னா அந்த வாழ்வியல் இதே வந்து மாறும். மாறும் பொழுது அதை நீங்கள் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யணும். செய்யும் பொழுது இது ஒத்தர் கற்றுக்கிட்டாலே இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லித்தரோம். அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் நாங்கள் பண்ணித்தரோம். இதை தவிர்த்து நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கங்கள் பண்ணுறது உண்டு, அதை கேலண்டர் ரூபத்தில் பண்ணித்தரோம். இன்கேஸ் நீங்கள் அந்த பஞ்சாங்கங்கள் வேணும், கேலண்டர் இதில் உள்ள பஞ்சாங்கம் வேணும்னு சொன்னால் அதில் ஒரு போஸ்டலுக்கு மட்டும்தான் நாங்கள் சார்ஜஸ் வாங்குகிறோம். மித்தபடி அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இன்கேஸ் வேணும்னு கேட்குறவங்க பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். நன்றி. நன்றி சார். நீங்கள்